கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அதாவது இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதாவது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த பந்தய சாலை ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறது போல நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலக யாத்திரையிலே ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடுவதற்கு முதலாவது நமக்கு நல்ல பலன் தேவை. சும்மா வியாதி பிடிச்சவங்க, காலில் பலன் இல்லாதவங்க, நடக்க முடியாதவங்க, சரியாக சாப்பிடாதவங்க, இவங்கெல்லாம் இருந்தால் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டத்தில் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அவங்க ஓட்டப்பந்தயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க நல்ல தங்களுடைய சரீரத்தை நன்றாக வைத்து கொள்வார்கள், சீராய் சாப்பிடுவார்கள். ஓட்டத்து பந்தயத்துக்கு போகிற அன்னைக்கு அவங்க ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் ஏதோ கனமான நல்ல ஷூவெல்லாம் போட்டுட்டு நல்ல சூட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு அவங்க ஓட முடியாது. வெயிட்லெஸ்ஸான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்க காலில் போட்டிருக்கிற இதுவும் அது வெயிட் இல்லாமல் இருக்கும். அப்படி எந்த ஒரு பெரிய பாரத்தை தூக்கிட்டு தலையில் மேலே வச்சுட்டு ஓட மாட்டாங்க, இல்லை கையில் ஒரு பாரத்தை தூக்கிட்டு ஓட மாட்டாங்க, வேறு யாரையாவது கூட்டிகிட்டு ஓட மாட்டாங்க. அவங்க தன்னந்தனியாக தான் ஓடுவாங்க. அவங்க ஓடுறது தான் ஒரு லக்காக இருக்கும். ஓடி 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 எதற்காக ஓடுவார்கள் என்றால் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுவார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற பரிசு அழிந்து போகக்கூடிய பரிசு, அழிவுள்ள கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத புஸ்தகத்தில். அப்போ பாருங்க, அழிவுள்ளதுக்காக இப்படி பாடுபட்டு ஓடுறாங்க. ஓடி 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 அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதில் ஓடுகிறவர்கள் பலர் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனுக்கு தான் பொருள் என்ன கிடைக்கும், பரிசு கிடைக்கும். அதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒருவன் தான் பலர் ஓடினாலும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஒருவனுக்கு தான் அந்த பரிசு பொருள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே இந்த ஆவிக்குரிய ஓட்டம், இந்த ஓட்டத்தில் ஓடுகிறவர்கள் நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த லக்கை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு இருதயத்தில் அந்த ஒரு ஆதங்கத்தோடு ஏக்கத்தோடு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஓடுறீங்க தானா? கரங்களை தூக்கி கத்திருக்கிற அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் ஓடுறீங்க. அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எது வரைக்கும் ஓட வேண்டும்? கர்த்தருடைய வருகை பரியந்தமும் இல்லாவிட்டால் நம்முடைய முடிவு வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படி ஓட வேண்டும் என்று நாம் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அதே அதிகாரம் 9வது அதிகாரம் 26வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் என்று சொல்லுகிறார். நிச்சயத்தோடு ஓட வேண்டும். என்ன நிச்சயம்? எதற்கு நிச்சயம் வேண்டும்? நான் எப்படியாயினும் பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளுவேன், நான் எப்படியாயினும் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்ற நிச்சயத்தோடு ஓட வேண்டும். நிச்சயம் இல்லாமல் ஓடவே கூடாது, ஓடவும் முடியாது. ஆகையினால நம்முடைய இருதயத்திலே கர்த்தருக்கு முன்பாக அந்த நிச்சயத்தை உடையவர்களாக நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு காரியம், நிச்சயத்தோடு ஓட வேண்டும். இன்னும் பவுல் சொல்லும்போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு என்று அவர் சொல்லுகிறார். வீணாக நம்ம ஓடுறதில்லை, சில நம்ம பார்த்து ஏன்னா இவன் ஓயாமல் வேத புஸ்தத்தையும் எடுத்துட்டு கோயில் கோயில்னு ஆலயம் ஆலயம்னு போகிற ஜபம் ஜபம் என்று ஓடுகிறாளே என்று சிலர் நம்மை குறித்து பரியாசமாக கூட சொல்லலாம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், வீணாக நான் ஓடவில்லை, வீணாக நான் பிரயாசப்படவில்லை என்ற மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தன்னை குறித்து அப்படி சொல்லுகிறார், நான் வீணாக ஓடலை, வீணாக பிரயாசப்படலை, அந்த மகிழ்ச்சி என்ற உள்ளத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளும் நீங்களும் ஒவ்வொருவரும் நான் வீணாக ஓடவில்லை, வீணாக பிரயாசப்படவில்லை என்ற மகிழ்ச்சியோடு ஓட வேண்டும். என்ன வேண்டும்? மகிழ்ச்சியோடு ஓட வேண்டும். மகிழ்ச்சி இல்லாமல் ஓடினால் அந்த ஓட்டத்தில் நமக்கு என்ன ஒரு பலன் இருக்காது. பலனோடு ஓட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மகிழ்ச்சியோடு ஓட வேண்டும், அப்போது நம் பலன் கிடைக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவ பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. நாம் வீணாக ஓடவில்லை, வீணாக பிரயாசப்படவில்லை என்ற மகிழ்ச்சியோடு நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் சொல்லுகிறார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டும். எபிரேயருக்குறதுன்னு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். நியமித்திருக்கிற ஓட்டம், நமக்கு நியமித்த ஒரு ஓட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஓடு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஓடு பாதையை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை ஆண்டவர் ஓடும்படியாக வைத்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் நான் ஓடுகிற பாதையில் நீங்கள் வர முடியாது, நீங்கள் ஓடுற பாதையில் இன்னொருவர் வர முடியாது. ஆகையினாலே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் ஒன்று உண்டு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகவே ஒரு பாதையை நமக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதை ஓடும்படியாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொருவருடைய ஓட்டத்திலே நாம் நுழைந்து விடவே கூடாது. இன்னொருவரை பார்த்து நாம் ஏமாந்து போகவும் கூடாது. அந்த காரியத்திலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவங்கள போல இல்லையே, இவங்கள போல இல்லையே, இப்படி பாடுறாங்களே, இப்படி ஊழியம் செய்கிறாங்களே, இப்படி ஜெபிக்கிறாங்களே, அவங்கள போல நான் இல்லையே. நல்ல காரியங்களுக்கு வாஞ்சித்து செய்வது நல்லது தான், என்றாலும் அவங்களை காப்பி பண்ணி அவங்க காரியத்தின்படி அதை போல இருக்கணும்னு நான் விரும்பவே கூடாது. எனக்கு நியமித்த ஓட்டம், அவங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டமே இல்லை, அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, வீட்டில் எல்லாரும் எப்போ சுகமாக இருக்காங்க. நமக்கு ஐயோ வியாதின்னு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே அப்படி என்று நினைக்கிறோம். சில நேரங்களில் வறுமை, தரித்திரம், பசி பட்டினி இது வரும்போது அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறாங்க, நம்ம பக்கத்து வீட்டில் நான் தான் இப்படி வறுமையால் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கலாம். இப்படி பல நினைவுகள் நம்முடைய உள்ளத்தில் மற்றவர்களை பார்த்து நம்மை என்ன செய்து கொள்ளுகிறோம், நம்மை ஒரு மாதிரி கீழ்த்தரமாக நினைத்து கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும், எது வந்தாலும் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற பாதை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இருதயம் நமக்கு உண்டா? அப்படி எடுக்க முடிகிறதா? அப்படி கர்த்தர் நமக்கு அந்த நல்ல இருதயத்தை தருகிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் அப்படி இருந்தீங்கன்னா இனிமேல் அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் மற்றவங்களை பார்த்து நம்ம அளக்கவே கூடாது. நானும் ஆண்டவரும், நானும் இயேசுவும், கர்த்தர் எனக்கு வைத்த பாதை என்று நம்முடைய பாதையிலே கர்த்தரோடு கூட ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆவது அதிகாரம், இதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தாவீது ராஜா தாவீது ராஜாவுக்கு விரோதமாக தன்னுடைய மகன் அப்சலோம் எழும்பி வந்தான். அவன் ராஜ்யபாரம் பண்ண வேண்டும் என்று, ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்று எழும்பி வந்தான். அப்படி வந்தும்போது ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. தாவீது ராஜாவுடைய சேனாபதிகளுக்கும் இந்த அப்சலோமுக்குமாக நல்ல ஒரு யுத்தம் நடந்தது. யுத்தத்தின் போது தாவீது சொல்ல அனுப்புகிறார், தன்னுடைய மகன் அல்லவா அப்சலோமை பிள்ளையாண்டானே கவனமாய் கவனித்து கொள்ளுங்கள். அதாவது அவன்தான் விரோதியாக எழும்பி இருக்கிறான், அவனை நீங்கள் கொல்லக்கூடாதுன்றது இன்டைரக்டாக அவர் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் யாரை தான் கொன்று ஆகணும்? அப்சலோம் தான் சாகடிக்கணும் இல்லையா? அதுதான் முறை. அப்போ தான் ராஜபாரம் தாவீதின் கையிலே ஸ்திரப்பட முடியும். ஆனால் அவர் அப்படி தன்னுடைய மகன் அல்லவா அந்த ஒரு ஏக்கத்தில் அந்த காரியத்தை சொல்லிவிட்டார். ஆனால் David and Absalom and Karvari Maratale Tungi Kundran, Yutam Barama and Adam Kundranda, Yovabum Talavadigalam Poi, Avane Aditu Kundri, Kundru Targum. In the Sadi and Tavi the Kusola Vendum. Ada Solumbadiaga, Tavi the Datale, Urtam Odi Vara, Ahimas and Bavan Vande, now in the Sadi Pai Rajavuku Sola Pore, Abdin Kakara. Now, Odi Pai Solra, Abdin, Water Abdin Kata. அப்போ ராஜா சொல்ற இந்த யோவாப் சொல்ற இன்னைக்கு சொல்றதுக்கு உனக்கு நல்ல செய்தி இல்ல ஏனா தாவீதின் மகன் தான் செத்து போனது இது நல்ல செய்தியாக போய் தாவீதிடத்துல சொல்ல முடியாது அதனால நீ இன்றைக்கு போக கூடாது என்று சொல்லி இன்னொருவனை கூப்பிட்டான் கூஷி என்பவனை கூப்பிட்டு மகனே நீ போய் இந்த காரியங்களை நடந்த சம்பவங்களை எல்லாம் போய் நீ ராஜாவிடத்துல சொல்லு என்று ஓடு என்று அனுப்பினார் அப்படியே இந்த கூஷி ஓடினான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் 2 சாமுவேல் 18 அதிகாரம் 23 வசனத்துல அது இருக்குது அதற்கு அவன் எப்படி அப்புறம் இவன் என்ன சொல்றான் அவன் தான் ஓடிட்டானே நானும் எப்படியாவது பின்னால ஓடுவேன்னு அந்த அகிமாஸ் கேட்டான் அப்போ மறுபடியும் இவர் கேட்டுக்கொண்டே இருந்தபடியாலே யோவாப் சொன்னார் ஓடிருங்க ஓடு அப்படினு சொன்னார் அப்போ அவன் சொல்றான் 23 வசனத்துல அதற்கு அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான் அப்பொழுது யோவாப் ஓடு என்றான் அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாய் ஓடி கூஷிக்கு முந்தி கொண்டான் அவன் ஓட்டம் நல்ல இடம் எல்லாம் பார்த்து சமமான இடத்தை எல்லாம் பார்த்து அவன் ஓடி கூஷிக்கு முன்னால போய் சேர்ந்து விட்டான் இப்ப ராஜாவை போய் வணங்கி நிற்கிறான் ராஜாவிடத்துல போய் செய்தி சொல்லும்படியாக நிற்கிறான் நின்று அவன் செய்தியை சொல்லுகிறான் சொல்லி கொண்டிருக்கும் போது தாவீது ராஜா கேட்கிறார் அவனிடத்துல பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் எப்படி இருக்கிறான் என்று கேட்கிறான் அதுக்கு அவனுக்கு சரியா பதில் சொல்ல முடியவில்லை அவன் எங்க ஏதோ ஒரு சந்தடி என்ன அனுப்பும்போது நடந்துட்டு இருந்துச்சு அது என்னதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டான் ஆகையினாலே ராஜா சொன்னார் நீ அங்கே போய் நில்லு அப்படின்ட்டார் நின்று கொஞ்ச நேரம் பொறுத்து கூஷி வந்தார் கூஷி வந்த இடத்துல கேட்டபோது கூஷி சரியான பதிலை கொடுத்தார் அப்சலோமுக்கு நேரிட்டது போல ராஜாவை விரோதிக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் நேரிடுவதாக என்று அவன் தெளிவாக விவரத்தை சொல்லிவிட்டார் அப்போது ராஜா புரிந்து கொண்டார் என்ன புரிந்து கொண்டார் அப்சலோம் செத்து போயிட்டான் புரிந்து கொண்டார் பார்த்தீங்களா இதை எதுக்காக சொல்லுகிறேன் என்றால் இந்த ஓட்டத்துக்காக சொல்றேன் அகிமாஸ் இடத்துல யோவாப் செய்தி சொல்லும்படியாக ஓட சொல்லவில்லை சொன்னது கூஷியிடம் இவன் கேட்டான் நானும் ஓடுறேன்னு ஓடி போய் அவனுக்கு சரியா பதில் கொடுக்க முடியவில்லை இன்னொருத்தருடைய ஓட்டத்திலே இன்னொருவர் ஓடினால் அது நமக்கு அது ஜெயமாக இருக்காது அது சரியாக இருக்காது அது நடத்துகிறவர்களுக்கு சில நேரம் நடத்துகிறவங்க கூட நம்ம சில காரியங்களை சொல்லும்போது சொல்லும்போது அவங்கக்கிட்ட தானே இதை செய்ய சொன்னாங்க என்கிட்ட செய்ய சொல்லலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம் அது கூட தவறான ஒரு காரியம் அந்த காரியத்தை செய்வதற்கு அவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு இன்னொருவரை நியமித்து விட்டார்கள் அது அவர்களுக்கு தான் அவர்கள்தான் செய்ய முடியும் செய்ய வேண்டும் இவர்களுக்கு இன்னொரு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கலாம் ஆகையினால் இந்த ஓட்டத்திலே வேலை செய்யும் போதானாலும் சரி ஊழியம் செய்யும் போதானாலும் சரி சில காரியங்களை நடப்பிக்கும் போதானாலும் சரி அதை நம்ம மேலே இருந்து நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து செய்வோமானால் அந்த ஓட்டம் ஜெயமாக இருக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரொம்ப கவனிக்கணும் தேவன பிள்ளைகளே அநேகர் பொறாமை அடைகிறார்கள் எரிச்சல் அடைகிறார்கள் கோபப்படுகிறார்கள் மற்றவர்கள் மேலே பல வீண் பழிகளை வேற சுமத்தி விடுறாங்க இந்த காரியத்தினாலே இந்த காரியத்தில் நாம் கவனமாக இருந்து நாம் எனக்கு நியமித்திருக்க ஓட்டம் என்ன இந்த ஓட்டத்தை பார்த்து நாம் அந்த எனக்காக வைத்திருக்கிற ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓட வேண்டும் ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது ஹல்லேலூயா பின்னால சத்துரு வந்து கொண்டே இருப்பான் பின்னாலே நம்ம முன்னாலேயும் சத்துரு வருவான் அதை தாண்டி ஓட வேண்டும் பாறைகளை கடக்க வேண்டும் மலையை தாண்ட வேண்டும் அகழியை தாண்ட வேண்டும் அதை குறித்து நான் பின்னால் கொஞ்சம் பொறுத்து இந்த காரியத்தை சொல்லுகிறேன். இப்படி பாதையிலே பல கஷ்டப்பாடுகள் உண்டு. என்றாலும் ஆவியின் பலனோடு, தேவ ஆவியானுடைய பலனோடு, வேத வசனத்தை கொண்டு, ஆவியானுடைய அன்பினால் நிறைந்து இந்த பாதையிலே ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ பூஸ்ட்டு சாப்பிட்டு, சூப்பு சாப்பிட்டு, கறி மீன் சாப்பிட்டு அந்த பலத்தினால இதில் ஓடவே முடியாது. ஹல்லேலூயா. உபவாசம், ஜெபம், தேவ வல்லமை, தேவ கிருபை, தேவ அன்பு இவைகளினால் நிரப்பப்பட்டவர்களாக தான் நம்ம ஓட வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் அடுத்தபடியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்பதற்காக தான் இந்த காரியத்தை சொன்னேன். நியமித்திருக்கிற ஓட்டம், அதில் ஓட வேண்டும். இன்னும் அது எபிரேயர் 12வது அதிகாரம் கடைசி பாகத்தில் சொல்லும்போது இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். யாரை பார்த்து ஓட வேண்டும்? இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அது ஒரு பாயிண்ட், முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இயேசுவையே பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது நாம் தோல்வியடைய முடியாது, விழுந்து போக முடியாது, அபஜயங்கள் வர முடியாது, வெட்கப்பட முடியாது, வேதனை அடைய முடியாது. சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், வியாதி வந்தாலும், நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், மரணமே வந்தாலும் கூட இயேசுவையே பார்த்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக ஜெயமாகவே ஓட முடியும். ஹல்லேலூயா. ஜெயமாகவே ஓடிக்கொண்டிருக்க முடியும். அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி எப்படி ஓட வேண்டும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையோடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொறுமையை இழந்து போகக்கூடாது, அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. நியமித்திருக்கிற ஓட்டம் பொறுமையோடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. சிலருக்கு 10 வருஷமாக இருக்கலாம், சிலருக்கு 15 வருஷமாக இருக்கலாம், சிலருக்கு 50 வருஷமாக இருக்கலாம், சிலருக்கு 2 வருஷமாகவும் இருக்கலாம். எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள் என்று நமக்கு கர்த்தர் தான் நம்ம கணக்கிட்டு வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த ஓட்டம் நீண்டு கொண்டே போகிறது. வேதனைப்படக்கூடாது, பொறுமையோடு ஓட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? துக்கமா இருக்கிறீங்களா? ஆமென். சந்தோஷத்தோடு ஓடுவோம், பொறுமையோடு ஓடுவோம், இயேசுவை நோக்கி ஓடுவோம். இது நிச்சயத்தோடு ஓட வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் ஓடுகிறது வீணாக அல்ல, வீணாக இல்லை. இதில் ஒரு நல்ல லாபம் உண்டு, ஒரு வெற்றி உண்டு, ஒரு பரிசு பொருள் உண்டு. நாம் நித்திய வீட்டுக்குள்ளே பிரவேசிப்போம், அந்த ராஜ்யத்துக்குள்ளே போய் சேருவோம் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இனி பாருங்கள், இந்த 12வது அதிகாரத்திலேயே எபிரேயர் 12வது அதிகாரம் இந்த முதல் வசனத்திலேயே சொல்லும்போது, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு. இந்த ஓடுற வழியில் என்ன வரும்? சுற்றி சுற்றி என்ன வரும்? பாவம் வரும். இனி ஒன்று வரும். சரி, பாவத்தை மேற்கொண்டு ஓடிடலாம். இனி ஒன்று, என்ன வரும்? இன்னொன்று வர்றது என்னது? பாரம். ஹல்லேலூயா. பாரம் இல்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் பாரம் இருக்கு இல்லையா? அது தூக்கிட்டு ஓட முடியுமா? கையில் நல்லா 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஓட முடியுமா? இல்லை இந்த தலையில் ஒரு பெரிய பாரத்தை வைத்துட்டு ஓட முடியுமா? ஓடவே முடியாது. விழுந்து விடுவோம், தோல்வி அடைந்து விடுவோம், சாத்தான் மேற்கொண்டு விடுவான். ஆகையினால தான் பவுல் சொல்லுகிறார், சபையாருக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், சுற்றி வரும். சுற்றி தான், பக்கத்தில் தான் நிற்கும் அந்த பாவம் எல்லாம். பாரமும் பக்கத்தில் தான் இருக்கும். இடது பக்கம் வலது பக்கம் சுற்றி சுற்றி வரும் பாரம், பாவம். நீங்கள் எல்லாம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறீங்க, எத்தனை பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் என்ன செய்யணுமா? நீங்கள் சுமக்கக்கூடாது. என்ன செய்ய விடணும்? தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும். இந்த கையில் இந்த நீந்துறவங்க பார்த்து, நீச்சல் அடிக்க போகிறவங்க இந்த கையிலையும் தண்ணியை தள்ளுவாங்க, இந்த கையிலையும் தண்ணியை தள்ளுவாங்க. 2 கையிலையும் தள்ளி தள்ளி தான் அவங்க முன்னால் நீச்சல் அடிச்சுட்டு கொண்டு போவார்கள். இதே வண்ணமாக பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட வேண்டும். சில நேரம் பாவம் என்று உணர்ந்து அதை தள்ளி விடுகிறோம். ஆனால் பாரம், இது நியாயமான பாரம் அல்லவா? என் பிள்ளையை குறித்த பாரம், என் கணவனை குறித்த பாரம், எங்கள் குடும்பத்திற்கு குறித்த பாரம், வேலை வாய்ப்புகளை குறித்த பாரம், உலக பாரம் எல்லாம் வந்து அமிழ்த்தி போடுகிறது. இயேசு அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் மாறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்மை ஒருபோது ஆண்டவர் சுமக்க சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடத்தில் வாருங்கள், என் மேல வச்சிருங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன்? பாரம் தர மாட்டேன், என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் வேணுமா, பாரம் வேணுமா? இளைப்பாறுதல் வேணும் இல்லையா? இப்ப இளைப்பாறுதல் இருக்கும்போது தான் நம்ம இந்த ஓட்டத்துல ஓடிக்கொள்ள முடியும். கவலை, சிலருடைய கவலையோடு ஓடுறாங்க. முகத்தை பார்த்தா எப்போதும் துக்கம் பிடிச்சது மாதிரி கவலையோடு இருக்கிறாங்க. மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏதோ பணம் கிடைச்சிட்டா சந்தோஷம் போல சிரிக்கலாம் போல இருக்கு. பணம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா துக்கம்தான் வருது முகத்துல. இன்னைக்கு சரியா சாப்பாடு கஞ்சி தான் இருக்குது அப்படின்னா நம்ம முகத்துல என்ன வருது? துக்கம்தான் வருது. பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதை ஊட்டி கொள்ளுங்கள், ஊட்டி கொடுங்கள். தாய்மார் தான் அதை செய்ய வேண்டும். சில குறைவுகள் வரும்போது, வீட்டில் சில பற்றாக்குறைகள் வரும்போது உங்கள் பிள்ளைகளிடத்துல சொல்லி கொடுக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு இந்த குறையை அனுமதித்திருக்கிறார், நாம் பொறுமையாக சகித்து கொள்ளுவோம், நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம், ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம், கர்த்தர் தருவார். ஜெபம் பண்ணுறதுல ஒரு தவறும் இல்லை. கேட்கலாம், அவரிடத்துல கேட்கலாம். பணமானாலும், சாப்பாடானாலும், வஸ்திரமானாலும், வேற எந்த பொருளானாலும், எந்த காரியமானாலும் கர்த்தரிடத்துல ஜெபிப்பது தவறல்ல, ஜெபிக்கலாம். ஆனால் இருதயத்திலே கவலையை வைத்து குடும்பமாக கவலைப்பட்டு முறுமுறுத்து வேதனைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் செஞ்சாங்க. செய்து செய்து வழியில அழிஞ்சிட்டே போனாங்க. அந்த 1 Corinthians 10 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அழிஞ்சிட்டாங்க, எல்லாம் அழிஞ்ச முறுமுறுத்தாங்க, பரீட்சை பார்த்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க, விக்கிரக ஆராதனை செய்தாங்க. அங்கே செய்யாத அக்கிரமே இல்லை. தேவ ஜனங்கள் தான், தேவன் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணினார். இருக்கணும்னு சொல்லி தான் ஆசிரிப்பு கூடாரத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணி அவங்க கூடயே போறார். மேலே மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். ராத்திரி நேரத்தில் அவங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணி, வானத்திலிருந்து அப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தூதர்கள் சாப்பிடுற அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இப்படியெல்லாம் செய்தும் கூட அவர்கள் ஒவ்வொரு நேரங்களில் ஆண்டவரை பரீட்சை பார்த்து முறுமுறுத்து வேதனைப்படுத்தி ஆண்டவரை துக்கப்படுத்தி வழியில் அவங்க சரியாக ஓடலை, அவங்க ஓட்டம் சரியாக இருக்க முடியல, அவங்க அழிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இப்படி இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான அழிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, நம்முடைய குடும்பத்துக்கு வரக்கூடாது. ஆகையினாலே பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும், இயேசுவை நோக்கியே ஓட வேண்டும், பொறுமையோடு ஓட வேண்டும், தள்ளிவிட்டு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் 2 Timothy 2:22 சொல்லும்போது பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், இளம் வயதுள்ள தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி, வாலிப பிராயத்திலே பல இச்சைகள், உலகத்தை பார்க்கும்போது, உலக வேஷங்களை பார்க்கும்போது இந்த வாலிப பிராயத்திலே பல இச்சைகள் உண்டாகிறது, இருதயத்திலே பல ஆசை விருப்பங்கள் உண்டாகி விடுகிறது. அது சொல்லவே வேண்டாம். அப்படிப்பட்ட இச்சைகளுக்கெல்லாம் நீ விலகி ஓடு. விலகிட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருக்காத. நீ என்ன செஞ்சிரு? ஓடிரு, ஓடிக்கொண்டே இரு. பாலியத்துக்கு இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். சில நேரம் விலகி இருப்போம், ஆனால் ஓட மாட்டோம். விலகுவோம், ஆமாம் இதெல்லாம் சரியில்லை தான் அப்படின்னு கொஞ்சம் விலகி அப்படி ஒதுங்கி இருந்துக்குவோம். ஓட மாட்டாங்கன்னே இருப்போம். மறுபடியும் அந்த இச்சை வந்து நம்மை உபாதித்து கொண்டே இருக்கும். ஓட்டத்தை தடை பண்ணும். பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது, ஜீவ கிரீடத்தை அடைந்து கொள்ள முடியாது. உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, இருதயத்தில் இடம் கொடுத்து இந்த இச்சையோடு இருப்போமானால் ஓட்டத்தை ஜெயமாக ஓடி வெற்றியோடு முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்களானாலும் நானானாலும் சரி, அந்த இச்சைகளை விட்டு விலகி ஓட வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 10 என்று நினைக்கிறேன். ஆமாம், 1 Corinthians 10 வசனம் சரி தெரியல. ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று பவுல் தான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்கள் தான், ஆனால் விக்கிரக ஆராதனை இருக்கிறது. எப்படி விக்கிரக ஆராதனை வந்துவிட்டது? தேவ பிள்ளைகளுக்குள்ள எப்படி விக்கிரக ஆராதனை வந்துவிட்டது? எபேசியர், கொலோசியர் நிருபங்களை படிக்கும்போது விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை எதுவானாலும் சரி, கர்த்தரை விட எதில் மேலே நம்முடைய கவனம் செல்லுகிறதோ, அது ஈர்த்து கொண்டு போகிறதோ, ஆசை விருப்பங்கள் போகிறதோ, அதெல்லாம் விக்கிரக ஆராதனை தான். ஒருவேளை ஒரு விக்கிரகத்தை வச்சு தொழுது கொள்ள அதை வணங்க மாட்டோம், அதுக்கு விலகி தான் இருக்கிறோம். ஆனால் இதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை என்று தான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இயேசுவை விட வேற எந்த நபருக்கோ எந்த பொருளுக்கோ எந்த எதுக்கானாலும் சரி இந்த உலகத்தில் இடம் கொடுக்கவே கூடாது. இதையும் என்ன செய்ய வேண்டும்? விலகி ஓடுங்கள். விலகி பக்கத்திலே நிற்கக்கூடாது. அந்த பாலியத்துக்குரிய ஆசை இச்சைகளுக்கு விலகி ஓடுகிறது போல இந்த விக்கிரக ஆராதனைக்கும் விலகி ஓட வேண்டும் என்று தான் பவுல் கூறுகிறார். அப்போ விலக வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை, விலகி விட வேண்டும், விலகி ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? ஓடுவதற்கு பலன் இருக்கிறதா? பலவீனம் என்று வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். காத்திருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு புது பலனை தருவார். பழைய பலனை கொண்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. கால் தளர்ந்து போகும், மனசு தளர்ந்து போகும். ஆகையினாலே தான் இந்த ஜபங்கள் ஆராதனைகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். இப்போ ஆலயத்தை திறந்தே உள்ள வந்து உட்கார்ந்து ஆராதிக்கும் பாக்கியத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் சீக்கிரமாக அதிகமான ஏதுக்களையெல்லாம் நமக்கு தருவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையினாலே தேவ சமூகத்திலே ஆலயத்திலே வந்து நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் வீடுகளிலும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருந்து அந்த புது பலனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் ஓட முடியும். இனி வசனமாகிய அந்த போஜனத்தை புசித்து பலன் அடைய வேண்டும். வசனம் நமக்கு பாலை போல இருக்கிறது, போஜனம் போல இருக்கிறது. வசனம் ஒரு ஆகாரம். அதை அனுதினமும் புசிக்க வேண்டும். அனுதினமும் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அதை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆகையினாலே நமக்கு அப்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். வசனத்தினாலும் கர்த்தர் நமக்கு நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் தருவார். நம்ம ஓடுவதற்கு பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தரிசனத்தை கண்டார்கள். அதை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அதை அதாவது ஒரு பெருங்கூட்டம் தேவ பிள்ளைகள், அதிகமான ஏராளமான ஒரு பெருங்கூட்டம் வெளிச்சத்துக்குள்ளே, ஒரு பிரகாசமான ஒளிக்குள்ளே அவள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஓடுகிறார்கள். பின்னால ஆனால் பார்க்கும்போது பயங்கரமான காரிருள். முன்னால வெளிச்சம், ஆனால் பின்னால் பார்க்கும்போது ஒரு பெரிய காரிருள் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. அப்போது 7 தூதர்கள் வாயில எக்காலங்களை வைத்து ஒவ்வொருவராக சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அது முதல் தூதன் சொல்லுகிறார் என்றார், கடைசி நாட்களில் வந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய வருகை நெருங்கி விட்டது என்று சொல்லி அவர் அந்த எக்காலத்தை வைத்து சொல்லிட்டு பறந்து அப்படி போயிட்டார். 2வது தூதன் வந்து சொல்றார், தன் தன் ஜீவன் தப்ப ஓடுங்கள், பின்னாலே பயங்கரமான இருள் வந்து கொண்டிருக்கிறது, இருளில் அகப்பட்டு விடாதிருங்கள் உங்கள் என. அந்த 2வது தூதன் இப்படி சொல்றார், இருள் உங்க பின்னால வந்துட்டு இருக்கு, ஆகையினால நீங்க என்ன செய்யுங்க, ஜீவன் தப்பும்படியாக ஓடுங்கள் அப்படி என்று 2வது தூதனும் அந்த எக்காலத்தை வைத்து சொல்லி கொண்டு போகிறார். 3வது தூதன் சொல்லுகிறார், வேகமாக ஓடுங்கள். இவ்வளவு நேரம் நம்ம என்ன படித்தோம்? ஓடணும் ஓடணும்னு தானே படித்தோம். இப்போ சொல்கிறாங்க, வேகமாக ஓடுங்கள், ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, படுக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, இளைப்பாறக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. அதுக்கு இது நேரம் இல்லை, நேரம் அப்படிப்பட்ட நேரம் இல்லை. அப்படி ஆனால் நீங்கள் அப்படி படுக்கவோ இளைப்பாறவோ நிற்கவோ அப்படி செய்தீர்களானால் இருள் வந்தே உங்களை மூடிவிடும் என்று அந்த தூதன் சொன்னார். அடுத்த தூதன் சொல்லுகிறார், தகப்பன், தாய், சகோதரன், மனைவி, புருஷன் என பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஒருவேளை அவர்களில் பலர் ரட்சிக்கப்படாமலும் இருக்கலாம். அவர்களை பின்னிட்டு பார்ப்போமானால் இந்த ஓட்டத்தின் வேகம் குறைந்துவிடும். சரிதானா? உண்மையான காரியம். ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் அவர்களை பார்த்து அவர்களோடு நாம் சில காரியங்கள் எல்லாம், அதற்காக சண்டை சச்சரவுக்காக நான் சொல்லவில்லை. ஆவிக்குரிய காரியத்துக்கு வருகிற பல இடைஞ்சல்கள் வரும்போது நாம் அவைகளை பின்னாக தள்ளிவிட வேண்டும். அந்த பாரத்தையும் பாவத்தையும் தள்ளினது போல தள்ளிட்டு தான் ஓடணும். அப்படி அவங்களுக்கு அசைஞ்சு அவங்களுக்கு வசனத்தை விட்டு கொடுத்து ஜபத்தை இல்லாமல், ஆராதனையும் இல்லாமல், இந்த நம்ம சகோதரர்கள், இனஜன பந்துக்கள், தகப்பன், தாய் எப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோமோ வேகம் குறைஞ்சிரும். இந்த இருள் என்ன செய்து விடும், வந்து மூடிவிடும். அவங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கையில் ஒரு தூப கலசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூப கலசத்தில் தூபத்தை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஜபமாகிய தூபம், அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். ஜபத்தை ஏறெடுத்து கொண்டு நீங்கள் நின்று விடாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த தூதன் சொல்லுகிறார். ஐந்தாவது தூதன் சொல்லுகிறார், வழியிலே ஆழமான அகழிகள் உண்டு. ஆழமான அகழிகள் இருக்கிறது. ஆவியின் பலத்தால் அதை தாண்டி விடுங்கள். அகழியை எப்படி தாண்டணும்? ஆவியானுடைய பலத்தினால் அதை தாண்டி விட. அதான் நான் சொன்னேன், இந்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஆவியின் பலன் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆவியானவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு உள்ள பலத்தை வைத்து நாளைக்கு ஓட முடியாது. நாளைக்குள்ள பலனை கொண்டு அடுத்த நாள் ஓட முடியாது. கடந்த மாதம் ஓடின பலனை கொண்டு இந்த மாதம் ஓட முடியாது. இந்த புதிய மாதத்தில் ஒரு புது பலன் வேணும். ஆகையினாலே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவியின் பலன், புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலனை பெற்று அந்த அகழியை தாண்ட வேண்டும். இனி வழியிலே பாறைகள் உண்டு. பாறைகள், பாடுகளான பாறை ஏறுவதென்றனா மிகவும் கடினமான காரியம். இந்த பாடுகளை வழியாக நீங்கள் தாண்டி போக வேண்டியது இருக்கிறது. ஆகையினாலே அந்த பாடுகளை தாண்டுவதற்கு உங்களுக்கு தேவ அன்பு, ஆவியின் அன்பு உங்களுக்கு தேவையா இருக்கிறது. ஆவியின் அன்பினாலே நிறைந்து ஜபம், துதி, ஸ்தோத்திரம் இவைகளினாலே நீங்கள் அந்த பாறையை ஏறிவிட வேண்டும். அடுத்தது மலையை தாண்ட வேண்டும். மலை இருக்க, மலையை ஏறணும். யாராவது மலையேற விரும்புவோமா? சமனான பாதைன்னா ரொம்ப இஷ்டம்தான், போகலாம், நடந்துடலாம், ஏறிடலாம், அப்படி வேகமாக ஓடிடலாம்னு நினைக்கலாம். ஏன்னா வழியில் மலை இருக்கிறது. இந்த மலையை ஏற வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? தேவ பலன், தேவ கிருபை, தேவ வல்லமை இவைகளையெல்லாம் கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பாறைகளை கடந்து இந்த மலையை தாண்டி அப்பாற்பட்ட மகிமைக்குள்ளே பிரவேசித்து விடுங்கள். அல்லேலூயா! இந்த பாறையும் ஏறி மலையும் தாண்டிட்டா என்ன கிடைக்கும்? அங்கே என்ன இருக்குது? நம் மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அவர் கிரீடத்தோடு நின்று கொண்டிருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா! சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக இந்த பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பந்தய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடம், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக ஓடுகிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடம், என்றென்றைக்கு என்னுடைய தலையிலே நிலைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடம், நம் மகிழ்ச்சியின் கிரீடம், பல கிரீடங்கள் இருக்கிறது. அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஆவலோடு காத்திருக்கிறார். அதை மாத்திரம் பார்த்து கொண்டு நாம் ஓட வேண்டும். அடுத்தபடியாக சொல்லுகிறார், அடுத்த தூதன் வந்து சொல்லுகிறார், சுகபோகமாய் உலக ஆசை கொண்டவர்களாக இல்லாமல், இச்சை வெறி இல்லாமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எச்சரித்தது. இவ்வளோ தூரம் வந்த பிறகும் கூட என்ன வந்து விடுது? சுகபோகம் வந்து விடுகிறது. உலக ஆசை வந்து விடுகிறது. இச்சை, வெறி, வெறித்தனம், சில காரியங்களில் வெறி. அது லூக்கா சுவிசேஷத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 34ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். லௌகிக இச்சைகளினாலும் வெறியினாலும் உங்கள் இருதயம் பாரம் அடையக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இதெல்லாம் பாரம், பாரத்தை தள்ளணும்னு படித்தோம் இல்லையா? அது மாதிரி பாரத்தை ஏற்றி வச்சு ஓடவே முடியாது. அது நம்ம சுகபோகமாய் ஜீவிக்க கூடாது, சுகபோகம் இருக்கக்கூடாது. கஷ்டப்படுறதுக்கு, பாடுபடுறதுக்கு, கத்தர் நிமித்தம் வருகிற துன்பங்களை அனுபவிப்பதற்கெல்லாம் நமக்கு இருதயத்தில் இடம் வேணும். சுகபோகமாக இருக்கக்கூடாது. உலக ஆசை, இதெல்லாம் கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பண ஆசை, பொருளாசை, பொன்னாசை, எல்லாம் நிறைய ஆசை இருக்குது. இதெல்லாம் ஆசை. ஆசை இல்லாமல் சும்மா போட்டிருக்கேன், அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு நான் இந்த நகையெல்லாம் போட்டிருக்கேன். இல்லை தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆசை இல்லாவிட்டால், கத்திற்கென்று வெறுத்து விட்டால் ஏன் நீங்கள் போட வேண்டும்? மற்றவர்களுக்காக ஏன் போட வேண்டும்? தேவையே இல்லையே. அல்லேலூயா! நாம் கத்திற்காக வாழுகிறவர்கள் அல்லவா? கத்து நமக்காக சிலுவை சுமந்தாரே, கத்து நமக்காக அந்த அகோர பாடுகளை அடைந்தாரே, கத்தர் நிந்தையும் அவமானத்தையும் அல்லவா சுமந்தார். நாம் தங்கத்தினாலே அதையும் இதையும் போட்டு சுமந்துட்டு நடக்க வேணுமா? நம்ம சுமக்க வேண்டியது ஆண்டவர் சொல்லியிருக்கிற சிலுவையை சுமக்கும்படியே சொல்லியிருக்கிறார். அதனால் கோல்டில் போட்டு சுமக்கணும்னு இல்லை. சிலுவைனா அவர் தருகிற சிலுவை, பாடு, கஷ்டம், வேதனை சுமந்து தான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷன் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படியானால் சிலுவையை சுமக்க வேண்டும், நிந்தையை சுமக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு போகும்போது அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவும். இயேசுவோடு போகணும்னா நிந்தையை சுமந்து கொண்டு தான் அவருக்கு பின்னால் போகணும். நம் விருப்பப்படி நம் உலக ஆசையும் இந்த பொன்னாசைகளையும் நகை ஆசைகளையும் அதையெல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா இந்த ஓட்டத்தில் தோல்விதான் அடைந்து விடுவோம், ஏமாந்து போய் விடுவோம். இதற்கு சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நமக்கு ஆசை இச்சை எதுவும் இருக்குமானா சிலுவையில் அவரோடு கூட அரைஞ்சிடணும். சிலுவையில் அரைஞ்ச பிறகு எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா! அவங்களுக்காக, இவங்களுக்காக, அல்லது அவங்க போட்டிருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நான் கொஞ்சம் தானே போட்டிருக்கோம், இதெல்லாம் சொல்லி சொல்லி இருந்து ஆண்டவரை ஏமாற்றுறது போல இருக்குது, வசனத்தை ஏமாற்றுறது போல இருக்குது. இது நான் சொல்லுகிற காரியமல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையினால வசனத்துக்கு முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். திரும்பி இந்த கூட்டத்தில் வந்து ஒரு காரியம் நடந்தது முடிவையும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். திரும்பி பார்த்து இருளில் அகப்பட்டவர்கள் அசதியாக இருந்தபடியினால் இருள் அவர்களை மூடிவிட்டது. சில பேர் என்ன செஞ்சாங்க, இந்த இருளை திரும்பி பார்த்தாங்க. ஓடுறவங்க முன்ன பார்த்து தானே ஓடணும். திரும்பி பார்த்தா என்ன ஆகும்? அந்த இருள் வந்து அவர்களை மூடிவிட்டது. இந்த அகலி பக்கத்தில் வந்தவங்க ஏற முடியவில்லை. கிறிஸ்துவின் அன்பு அவங்கள்ட்ட பூரணமாக இல்லை, அதை தாண்ட முடியும், அகலையை தாண்ட முடியவில்லை. கிறிஸ்துவின் அன்பு இல்லாதபடினாலே, ஆவியின் பலன் இல்லாதபடினாலே அதை தாண்ட முடியாமல் அங்கேயே நின்றுட்டாங்க. அவங்களையும் வந்து இருள் மூடிவிட்டது. இன்னும் சிலர் வந்து இந்த பாறையை ஏற முடிய, பாடு பார்த்தீங்களா, ரொம்ப பாடு, இந்த பாடுகளை பாறையை ஏற முடியாததுனால அவங்களையும் வந்து இருள் மூடிவிட்டது. இனி மலையில் ஏறாமல் சில நின்னாங்க. அவங்க ரெக்கையெல்லாம், சிலருடைய ரெக்கையெல்லாம் உடஞ்சி போச்சு, சிலருடைய ரெக்கையில் ஓட்ட விழுந்துருந்துச்சு, சிலருக்கு ரெக்கையே இல்லை. ஆமென்! எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா! இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டு இனி மலை ஏறுனா மகிமைக்குள்ளே பிரவேசிக்கலாம். இப்போ அவங்களுக்கு என்ன இல்லை, ரெக்கை இல்லை, ரெக்கையில் ஓட்ட விழுந்துட்டு சிலருக்கு ரெக்கை உடஞ்சி போச்சு. இவர்களையும் வந்து இருள் மூடிவிட்டது. ஆவியின் பலத்தினாலே, பாடுகளை பாராதபடிக்கு தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு வசனத்தின் வல்லமையை கொண்டு ஏறினவர்கள் மலையை ஏறினார்கள், மகிமைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா! ரிபாலா ஹதுனா மஷபாலி ஹாதியா, ஹல்லேலூயா! ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த மகிமைக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த மகிமைக்காக தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தை பார்க்காதீர்கள், உலகத்திலே பாடுகளும் கஷ்டங்களும் வேதனை தான், இன்னும் வேதனைக்கு மேல வேதனை தான் வந்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளை இந்த இருள் மூடிவிடாதபடிக்கு அந்த பிரகாசத்துக்குள்ளே, இந்த தேவ ஒளிக்குள்ளே, தேவ வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ளே, தேவ முகத்தின் வெளிச்சத்துக்குள்ளே நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. விருதாவாய் கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை, உங்களுக்காக ஒரு மகிமையை ஆயத்தப்படுத்தி தான் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முற்றுமுடி அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார், ஒழுவாதபடி காக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்துவதற்கு அவர் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம், இல்லாதவர்கள் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நாம் ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் நம்மை நிதானித்து அறிந்து கொள்வோம். ஓடுவோம், ஓடுவோம், இயேசுவை நோக்கி ஓடுவோம், பாரத்தை தள்ளிவிட்டு ஓடுவோம். பிசாசின் கிரியைகள் எல்லாம் வந்து நம்மை தடை பண்ணுகிற வேளையிலே அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து ஓடுவதற்கு ஆவியின் பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியின் பலனோடு ஓடுவோம், கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. நிச்சயத்தோடு ஓடுவோம். சில கஷ்டங்கள் வரும்போது நான் ஏன் இந்த பாடுபடுறேன், எனக்கு என்னதான் முடிவு வரப்போகுதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிச்சயம், நல்ல நிச்சயம். பவுல் அதை சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று வெற்றி முழக்கமிடுகிறார். அடுத்த நாள் அவருடைய தலையை அவரை சிறைச்சு பண்ண போகிறார்கள், தலையை வெட்ட போகிறார்கள். நீரோ மன்னன் தலையை வெட்டும்படியாக அவன் பட்டயத்தை தீட்டி கொண்டிருக்கிறான். முந்தின நாள் தான் அவர் இந்த வெற்றி முழக்கமிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாடுகளுக்கு, இந்த உலகத்தில் வருகிற பாடுகளுக்கு நாம் பயப்பட வேண்டாம் தேவ பிள்ளைகளே. ஆமென். நாம் வீணாக ஓடவில்லை, நமக்கு நல்ல மகிழ்ச்சி வேண்டும், மகிழ்ச்சியோடு ஓடுவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், நமக்கு ஆண்டவர் என்ன ஓட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருப்போம். பொறுமையோடு ஓடுவோம், இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு ஓடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? சோத்திரம், 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 சோத்திரம். அன்பின் பிதாவே, நல்ல தேவனை, நன்றியோடு நாங்களுமே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம். இந்த பந்தய சாலையிலே ஓடும்படியாக எங்களை நிராழைத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தேடி கண்டுபிடித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நாங்களுமே தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ராஜா. நீர் எங்களை அழைத்தீர் ராஜா, எங்களை பெயர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே. இந்த ஓட்டத்திலே ஓடும்படியாக எங்களை நியமித்துக்கு வைத்திருக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம். க்ளோரி மாலா ஷமாலியா இப்ரோசி லஸ்மனேஷமிலா ஹூரி மலா கதுரியா மிலா ரகோதிரி மிலாதியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உன்னத மகிமை அடையும்படியா எங்களை அழைத்து தெரிந்தெடுத்து இந்த ஓட்டத்திலே ஓடும்படியாக வைத்திருக்கிறீரே. அந்த அன்பை நினைத்து உமை துதிக்கிறோம். அந்த உன்னத மகிமையை எங்கள் விசுவாச கண்களினாலே பார்த்து உமை துதிக்கிறோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீர் வைத்திருக்கிற பந்தய பொருளுக்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கிரீடங்களுக்காக சோத்திரம், 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 சோத்திரம். க்ளோரி, க்ளோரி. லிபா நஹைதிலி சோலி டனமா லீட்டனை ஸ்பிரிதிலி ஹமா லிட்டனா Hari Lori Kaspri Blosini Shami Koli Danaboutaras Parailibelo. Hallelujah, Hallelujah, Hallelujah. Un creedate Oruan Edukola the Badiki, Unakulla the Patikunda Rendri, Aviana Cherikira, Unakawai Capitra Creedate, Ni Petukola Vendo, Ada Petukola the Badikar and the Boyvade, Echerikia Rendri, Aviana Runartira, Howdy Dilosini Shailabo, Dinara Katuna. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மேல் மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், அந்த உன்னத மகிமைக்காக ஸ்தோத்திரம், அந்த மேன்மையான பாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம், அந்த பரலோக பாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேற்றில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்து, பாவ குழியிலே கிடந்த எங்களை தூக்கி எடுத்து இந்த ரத்தத்தினால் கழுவி உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி உம்முடைய ஆவியினால் எங்களை முத்திரித்து இந்த பரிசுத்த பாதையிலே நடத்தி கொண்டு வருகிற உம்முடைய மகா பெரிய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த தயவிற்காக ஸ்தோத்திரம், அந்த அநாதி சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த நித்திய சிநேகத்தால் எங்களை சிநேகித்தீரே ஆண்டவரே. ஹோலி பிரைஸ் பிளீட் அலக்காய் ரீடோ லைஷம் ரோலி சைனி திரோ ரிக்கம ஹலி ரவுடத ரிபால தினி மிரக்கசியா லவ்ஷபா லிட்டரஸ் பிரிதி லிவராஷவாரியா. ஆவியின் பலத்தினால் எடை நிரப்புவீராக. எல்லாரும் கொஞ்சம் ஆவியில நிறைஞ்சு ஜபிக்கும்படியாக தாழ்மையோடு உங்களிடத்தில் கேட்கிறேன். ஆவியினால நிரப்பப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. ஆவியானவர் பலப்படுத்துவார். ஆவியின் பலன் தேவை, ஆவியின் பலன் தேவை. இல்லாவிட்டால் இந்த ஓட்டத்தில் ஓட முடியாது. பந்தய பொருளை இழந்து போய்விடுவீர்கள். பந்தய பொருள் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுவோம். அந்த நாளில் கண்ணீர் விட்டால் ஒன்றும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கண்ணீர் விட வேண்டிய நேரம் இந்த நேரம், கேட்க வேண்டிய நேரம் இந்த நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆவியின் பலத்தினாலே நிரப்புவீராக, ஆவியானுடைய அன்பினால் நிரப்புவீராக. ஆவியானுடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக, ஆவியானுடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக. ஆவியானவரே மகிமை உமக்கை, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. அப்பா லிட பௌரியா தினி மிலக்க தினி ஆல தினி ஆசியோ. ஆவியானவரே நிரப்புவீராக, நிரப்புவீராக. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஐயா. கிறிஸ்துவின் அன்பினாலே எங்கள் உள்ளங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. உலக ஆசை வேண்டாம், உலக ஆண்டவரே வழிபாடுகள் வேண்டாம், பொருளாசைகள் வேண்டாம், பண ஆசைகள் வேண்டாம், பொன்னாசைகள் வேண்டாம், பதவி ஆசைகள் வேண்டாம். இந்த உலகத்தின் வழிபாடுகள் ஒன்றுமே வேண்டாம். ஹல்லேலூயா. சுற்றி நெருங்கி நெருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓடும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு எப்போதும் தாரும் ஆண்டவர், எப்போதும் தாரும் அப்பா. சுகபோகமான வாழ்க்கை வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேண்டாம்ப்பா, எங்களை விட்டு நீக்கி போடும். சுகபோகத்துக்கு இடம் வேண்டாம்ப்பா, பொருளாசைக்கு இடம் வேண்டாம் ஆண்டவரே, அசதிக்கு இடம் வேண்டாம் ஆண்டவரே, நிர்விசாரத்துக்கு இடம் வேண்டாம்ப்பா. எங்களை விட்டு நீக்கி எங்களை சரிப்படுத்துவோம்ப்பா, சரி செய்து விடுங்கப்பா, சரி செய்து விடுங்கப்பா. க்ளோரி ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை குறைகளெல்லாம் நீக்கி விடுமாப்பா, எங்களை குறைகளெல்லாம் நீக்கி விடுமாப்பா. மெய்யாகவே நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறீரே. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சீக்கிரமாய் வருகிற மணவாளன் இயேசுவை சந்திக்க எப்போது ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க ஆவியானவர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அன்பினோவியானவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. மகிமை மூடுவதாக, தேவ பிரசன்ன நிரப்புவதாக. ஹல்லேலூயா. தேவ ஆவியானுடைய அன்பு உள்ளத்தை நிரப்பட்ட மையா, உள்ளத்தை நிரப்பட்ட மையா. யார் யாருடைய இருதயங்கள் உலகத்தின் மேல் சாய்ந்திருக்கிறதோ அவைகளை எல்லாம் கர்த்தாவே சரி செய்து விடுவீராக அப்பா. தேவ அன்புக்கு நேராக இழுத்து கொள்ளும் ஐயா. ஆவியானுடைய அன்புடைய பிள்ளைகளை மூடுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடி நில்லாமல்லோடு. நல்ல போராட்டம் போரா எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல்லோடு. பாரம்பவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். தேவன் நியமித்த ஓட்டம், பாரம்பவம் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் ஆராதனை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானுடைய மேகத்துக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து கொண்ட அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விண்ணப்பமெல்லாம் நம்முடைய சன்னிதானத்தில் வந்து எட்டி இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ஏழைகளின் கூப்பிடுதலை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் ஏழைகளை அப்பத்தால் திருப்திப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே இயேசுவே, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும், அவன் சத்துருக்கள் மீதிலோ அவன் வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்ற கிரீடம் பூக்கிற நேரம் நெருங்கிவிட்டது. எங்கள் தேசத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. மகாபெரிய எழுப்புதல் உண்டாகிற நேரம் நெருங்கிவிட்டது. தேவ பிள்ளைகள் அன்பு கொண்டு எழும்பத்தக்கதாக உதவி செய்யும். தேவ பிள்ளைகள் அசதியா இருக்காதபடிக்கு கர்த்தாவே ஆவியிலே பலன் கொண்டு எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தாரும். தேசத்திலே சாட்சிகளாய் நிறுத்தும் ஆண்டவரே, குடும்பத்திலே சாட்சிகளாய் நிறுத்தும் ஐயா, சபையிலே சாட்சிகளாய் நிறுத்துவீராக. ஆவியானுடைய அக்கினி நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கினியாய் மாற்றுவீராக, அக்கினியாய் மாற்றுவீராக. இந்த பரிசுத்த பாதையிலே ஓடத்தக்கதான கிருபையை தாரும். பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாரங்கள் வரும்போது அவைகளை பின்னாக உதறி தள்ளிவிட்டு நித்திய ஜீவனே என்று ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த ஜீவனுள்ள வசனம் உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆழமாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓட்ட பந்தயத்திலே ஓட கிருபை தருவாராக. பந்தய பொருளை ஜீவை பெற்று கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா.